அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து கணியத்திற்குரிய ஆலிம்களே நல்லோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே இன்று ஒரு தகவல் என்ற இந்த தளத்தில் குழுமியிருக்கும் நன்மக்களே தினந்தோறும் நமது இன்று ஒரு தகவல் என்ற தளத்தின் வாயிலாக குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நல்லோர்களது வாழ்வு வழிமுறைகளிலிருந்தும் நல்ல பல தகவல்கள் தங்களது மேலான சமூகத்திற்கு சமர்ப்பிக்கப்படுகிறது உங்களது துவாவை நாடி கணியத்திற்குரிய நன்மக்களே இறை நேசர்களை நம்மை போன்ற மனிதர்களால் கருதி கொள்வதன் காரணமாகத்தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் வழிதவறி சென்று கொண்டிருக்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல மோலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தங்களது மாபெரும் கிரந்தமான ஈரடி வெண்பாவான மஸ்னவி ஷரீஃபிலே குறிப்பிடுகிறார்கள் உண்மை அப்படித்தானே வலிமாறுகளை என்று சாதாரணமான நபராக பார்க்கிறான் வலிமார்களை இறைநேசர்களை கீழ்த்தரமான நபராக சித்தரிக்கிறான் வலிமார்களை வயிறு வளர்ப்பவர்களாக எண்ணுகிறான் என்னாகும் நபிகள் செல்லம் செல்ல சொன்ன ஹதீஸ் இந்த நேரத்தில் நமக்கு நினைவு வருகிறது செல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறார்கள் கூறியதாக கூறுவது அது ஹதீஸ் அலே செல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க மன் ஆதலி வலியன் துஹூல் ஹர்பு என்னுடைய இறை நேசரை என்னுடைய வலியை எவன் பகைத்துக் கொள்ளுகிறானோ அவர்களிடத்திலே யுத்தப் பிரகடனம் நான் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக சல்லல்லாலை சில சொல்றாங்க அப்ப இறைநேசர்களை பகைத்துக் கொள்ளுவது எப்படிப்பட்டது அல்லாஹோடு போர் புரிவதற்கு சமம் என்று இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது கணியத்திற்குரிய சகோதரர்களை இன்று குரான் ஹதீஸை புரியாத சிலர் சொல்லுவது போல இறைநேசர்களை அடையாளம் காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இறைநேசர்களை அடையாளம் காண முடியாது அடையாளம் காண முடியாது இவர் இந்த பாவா அவர் அந்த வழி இவர் இந்த வழி உள்ளான்னு சொல்றீங்களா உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க என்ன உங்க கூட போயிருந்தீங்களா என்பதாகவெல்லாம் லாஜிக்காக பேசி வலியுல்லா எல்லாம் நாம் அடையாளம் காண முடியாது அப்படின்னு இவன் சொல்றான் ஆனா அல்லாஹ் சல்ல செல்லுல் சல்ல செல்லம் அல்லா சொல்வதாக இங்கு சொல்றாங்க என்னுடைய நேசரை பகைத்து கொள்பவரிடத்தில் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அப்போ இறை நேசர்கள் என்பவர்களை மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக விளக்கப்படுகிறதா இல்லையா ஏன்னா அறிந்து கொண்டால் தானே அவரோடு என்ன செய்ய முடியும் பகைமையோ தோழமையோ கொள்ள முடியும் இல்லையா அப்ப இறைநேசர்களை அறிந்து கொள்ளுதல் என்பது சாத்தியமான ஒன்று இறைநேசர்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்று நாம் சில வகாபிச சிந்தனையாளர்களுடைய தவறுதலான அந்த லாஜிக்கான ஆனால் இன்று நாம் அந்த இறைநேசர்கள் சம்பந்தமாக எவர்கள் குறைத்து மதிப்பீடு செய்கிறார்களோ அவர்களுடைய அந்த லாஜிக்கான அந்த மேஜிக்கான பேச்சுக்கு நாம் சற்று கட்டுப்பட்டு என்ன செய்றோன்னு சொன்னா நல்லோர்களையும் இவர் வந்து ஒரு மாதிரியான நபர் தான் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு பட்டிருக்கிறது காரே பா காராஸ் மகீர் ரூமி ரூபி அலை சொல்றாங்க பரிசுத்தவான்களுடைய செயல்பாடுகளையும் உன்னுடைய செயல்பாடு போன்றே யூகித்துக் கொள்ளாதே பரிசுத்தவான்களை உன்னை போல நினைக்காத எழுதுவதிலே ஷேர் என்பதும் ஷீர் என்பதும் ஒன்றுபோல் தோன்றினாலும் அதனுடைய அர்த்தங்கள் வெவ்வேறு பாஷத் தர்ண விஷ்தன் ஷேர் ஷீஸ் பார்சியில வந்து நம்ம ஷேர் என்று எழுதினாலும் ஷீர் என்று எழுதினாலும் அந்த எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையும் எழுத்துக்களினுடைய வடிவமும் ஒன்றுதான் ஷேருக்கு வந்து ஷீன் யா ரா எழுதணும் என்று தான் எழுத வேண்டும் ஷேர் என்றால் மனிதனை சாகடிக்க கூடியது ஷீர் என்றால் மனிதனை வாழ வாழ வைக்கக்கூடியது அப்ப ஷேர்னா என்ன ஷேர்னா சிங்கம் காட்டு சிங்கம் ஷீர்னு சொன்னா பால் மனிதன் பருகுகிற பால் அப்ப பால் குடித்தால் மனிதன் வாழுவான் மனிதன் ஆவான் சிங்கம் கடித்தால் மனிதன் போயிடுவான் ஆனா இந்த இரண்டுமே எழுத்து வடிவத்தில் ஒன்றுதான் எழுத்து ஸ்பெல்லிங்கும் ஒன்னுதான் எழுதக்கூடிய அமைப்பும் ஒண்ணுதான் ஆனால் இதனுடைய பொருள் வேறு அதனுடைய பொருள் வேறு ஆனா இன்னைக்கு என்ன பாக்குறான்னு சொன்னா அந்த ஷேர் எழுதப்பட்டதையும் ஷீர் என்று எழுதப்பட்டதையும் இரண்டையும் ஒன்னாதான் தான் இன்னைக்கு இறைநேசர்களையும் சராசரி மனிதர்களையும் ஒரே கண் கொண்டுதான் பாக்கிறான் உன் கண்ணுக்கு ஒன்றாக தெரிந்தாலும் இருவரும் மனிதர்கள் தோற்றத்தில் இருந்தாலும் ஆனால் அவருடைய தரம் வேறு இவருடைய தரம் வேறு என்பதை அல்லாமா ஜலாலுப்தின் ரூமி ரஹமத்துல்ல அலேஹி அவர்கள் மிக அற்புதமான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இறை நாம் நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு எண்ணுவதால்தான் இன்றைக்கு பிரபஞ்சம் அனைத்தும் வழிதவறி சென்று கொண்டிருக்கிறது பல பிரச்சனைகளில் சிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அல்லாமா ரஹமஹுல்லா சொல்றாங்க ஜும்லா இதுபோன்ற தவறுகளால் தான் பிரபஞ்சம் அனைத்தும் வழிதவறி சென்று கொண்டிருக்கிறது வழிதவறி சென்று விட்டது அல்லாவுடைய அபதால்களான இறைநேசர்களை வெகு சிலரே நன்கு அறிந்திருக்கிறார்கள் இறைநேசர்களை அறிய முடியும் ஆனால் அறிந்தவர்கள் வெகு சிலர்தான் பெரும்பாலான நபர்கள் இந்த லாஜிக்கான மேஜிக்கான பேச்சுக்கு கட்டுப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா வழிதவறி போயிடுறாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் அவர்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும் என்று நாம் துவா செய்கிறோம் அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை இறை நேசர்களை நாம் காண முடியும் காண முடியும் அடையாளம் காண முடியும் பெருமானார் செல்லல்லாக அலைகி செல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது மன் அவுலியா அல்லா யார் இறைநேசர் இறைநேசர் என்றால் யார் யார சூழல்லா செல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க அல்லது இதுக்கிற அல்லா அவர்களை பார்த்தால் அல்லாஹவினுடைய ஞாபகம் வருகிறதோ எவரை பார்க்கும் போது அல்லாவுடைய ஞாபகம் வருகிறதோ அவர்கள்தான் இறை நேசர்கள் வலிமார்கள் நசாயில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்னொரு ஹதீஸ்ல செல்லந்தாலே சில சொல்லுவாங்க அல்லாவுடைய திக்கரை அல்லாவுடைய நினைவை திறந்து விடக்கூடிய திறவுகோள்களாக பல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்தாலே அல்லாவுடைய ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னாங்க தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இறை அடையாளம் காண முடியும் அவர்களோடு நாம் ஹப்பத்து கொள்ள முடியும் என்பதெல்லாம் உறுதிப்படுத்தப்படுகிறது சொன்னது போல ஷீர் என்பது பால் அத மனிதன் குடிக்கிறான் ஷேர் எனும் சிங்கமோ மனிதனை அடித்து தின்னக்கூடியது அதனால வித்தியாசம் நாம் அறிய முடியும் அறிகிறோம் அதே நேரத்தில் மனிதன் என்று பார்க்கும் பொழுது இறைநேசர்களும் சராசரி நபரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க ஆனாலும் அடையாளம் காண முடியும் அப்படிங்கறதெல்லாம் சல்லதான சொல்லி தர்றாங்க எனவே இறைநேசர்களோடு நாம் ஹப்பத்து வைப்போமாக அவருடைய தோழமையை நாம் பெரிதாக மதிப்போமாக போற்றுவோமாக அதன் மூலமாக அல்லாஹுத்தால நமக்கு அவனுடைய அருளையும் மகத்துவத்தையும் அவனுடைய அன்பையும் பாசத்தையும் நல்குவானாக أي لمرور وميدي الله <سؤال> يبارك وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله